அன்பு தம்பி கவின் வந்து டாக்டர் சிறுத்த சிவாசோட உதவியாளர். சமீபத்தில் எல்லா டாக்டருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. அந்த சிறுத்த சிவாசாட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். நான் அப்படி ஒரு ஒரு எனர்ஜி அந்த மனுஷன் சார் வந்து கொஞ்சம் வெயிட்டாக குண்டாக இருப்பாங்க, ஆனால் ஒரு ஒல்லியாக இருக்கவங்கிட்ட என்ன எனர்ஜி இருக்குமோ அவ்வளோ எனர்ஜி இருக்கும். 24 hours சாத்து சினிமா சினிமா சினிமா, அதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஒரு தொழிலில் இப்படி ஒரு 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 பயபக்தியான ஒரு ஆள் தான் உண்மைங்க. நான் சிவாசாரம் சொல்ல அப்படி ஒரு நல்ல மனிதர். ஒரு 1000 பேருக்கு இடத்துல ஒரு நடிகர்களை மட்டும் திட்டினாலும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு திட்டினா கூட கூப்பிட்டு கேட்பார் உதவியாளர்கள், எதுக்கு இப்போ சவுண்டை கொடுக்குற, ஏன் இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, சரி அதை போய் பக்கத்தில் போய் நின்று சொல்லி எதுக்கு இப்படி கட்டி அவங்க எல்லா அவங்க திட்டிருக்க 10 பேர் வந்து அவங்கள திரும்பி பார்க்க வைக்கிற, போய் அவங்கக்கிட்ட தனியாக போய் சொல்லாமல்ல. அப்படி ஒரு இயக்குனர், அப்படி ஒரு நல்ல மனிதர். அவர்கிட்ட இருந்து சிவாசோட உதவியாக ஃபஸ்ட்டு படம் பண்ணுறது கவின் தான். கவின் கண்டிப்பாக உங்கள் டைரக்டர் பேரை நீங்கள் காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். கவின் உங்களுடைய உழைப்பும் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் மேல்மேல் ஒரு வெற்றி அடைஞ்சு அடுத்தடுத்து உங்கள் குருநாதர் மாதிரி நீங்களும் ஒரு வெற்றி இயக்குனராக இந்த சினிமாவில் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தம்பி அன்பு தம்பி முகேன் சண்டாலை சண்டாலை எங்கே போனாலும் கொஞ்சம் பொறாமையாகவே இருக்குது. ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 495 பேர் அங்கிட்டு தான் போகுது விசில் கிளாஸ் எல்லாம். ஒரு 5 பேருக்கு நம்ம பக்கம் வரது லேசாக பிசர் அடிக்கிறது இங்கிட்ட. ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றுக்கு முகேன் கூட ஃபஸ்ட்டில் நடிக்கிறப்ப இந்த படத்தில் எனக்கு பழகம் தம்பியை, இந்த படத்தில் நான் நடிக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டில் மனங்குத்தி பறவை வருத்தப்படாத வாலிபசங்கத்தில் என் தம்பி சிவகார்த்திகேயன் கூட நடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏண்டா அப்போ நடிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் 2-3 படம் நடிச்சிட்டோம் சிவகார்த்தி அப்போ தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு 4 படம் நடிச்சிட்டோம், மக்கள் மத்தியில் நம்ம நல்ல ஒரு ரீச் அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் சிவகார்த்தியும் டிவியில் நல்ல ரீச் தான், இருந்தால் சினிமா தானே கொஞ்சம் முன்னாடி இருக்கும் அப்படி தான் நான் நினச்சோம். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் அந்த பொம்பளை பிள்ளை வருங்களே தெரியாது. ஈ மொச்சல் மாதிரி சிவாவை மொச்சிருங்க கை. ஆனால் நான் கையெழுத்து ஆட்டோ பாட்டோ போட்டோ போட்டோம், ஏன்னா இவ்வளோ கிரௌடா வண்டி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கேன் அந்த பக்கம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாம் அப்பே தந்துச்சு. கண்டிப்பாக இவனுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக தம்பி நல்லா வருவா அப்படின்றது நம்மளுக்கும் தோணும் இல்லையா, அது எனக்கு அப்படி தோணுச்சு. நான் சொன்னதே தோணுச்சு, ஆனால் அங்கேருந்து நான் பார்த்துட்டுருக்கேன். இன்னைக்கு எஸ்கே உடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி, அந்த மாதிரி தான் நான் முயனை பார்க்குறேன். ஸோ சூரிய அண்ணா, அண்ணா பற்றி சொல்லியே ஆகணும். கெனடி கிளப்லேயே ஆல்ரெடி நான் அண்ணா கூட பண்ணியிருந்தேன். ஸோ நாங்கள் ஒரு 10-15 டேக் வரைக்கும் போயிட்டோம் ஒரே சீனை, ஏன்னா யாருமே அந்த சீனில் தப்பாலாம் எதுவுமே பண்ணல. பட் அந்த சீன் திருப்பி 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 போய்கிட்டே இருந்தது, ஏன்னா நாங்களே பண்ணி நாங்களே சிரித்து நாங்களே ரீடேக் வாங்குவோம். ஸோ லிட்ரலி இந்த படத்தில் காமெடி ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ண மாதிரி ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முகேன் ராவ், ஸோ ஐ ரியலி ரியலி ஹாவ் டு டெல் ஹிம், மோர் தென் ஆக்டர் லைக் மோர் தென் எனி திங் ஹிஸ் சச் அ குட் சோல். லைக் இப்போ தான் புரியுது ஏன் முகேன் ராவ்னா இவ்வளோ ஹைப், ஏன் எல்லாருக்கும் முகேன் ராவ் இவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு சீரியஸாக புரியல. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படம் கால் வந்தோன்னா மை அம்மா வாஸ் ஃபர்ஸ்ட் முகேன் ராவ் முகேன் ராவ் பாவா முகேன் ராவை போய் பார்க்கலாம், ஸோ இந்த படத்தை போய் எப்படியாவது கதை கேட்டு நான் முகேன் ராவை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் ஆஃப்டர் ஐ கெட் டு நோ யூ இன் பர்சன், இப்போ தான் நான் முகேந்திராவோட பிக் ஃபேனாக ஆயிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ சச் அ சச் அ நைஸ் பர்சன் அண்ட் பிராங்க் ஸ்டார் அண்ணா, யா அண்ட் பிராங்க் ஸ்டார் அண்ணா அண்ட் பிரிகிடா, வி வர் ஆல் லைக் ஒன் ஃபேமிலி. ஸோ இட் வாஸ் ஃபன் ஃபன் ஷூட்டிங் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே வேலன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்புகிறோம்.